வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் டாப் சப்ஜெக்ட் தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு யூனிட்டாக 6th டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து கவர் பண்ணிகிட்டே வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸோ 6th டேர்ம் 1 பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 6th டேர்ம் 1 வந்து எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் வந்து 3 யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது இந்த 6th டேர்ம் 1ல். ஸோ அதில் ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா தமிழ் தேன். அதில் வந்து இந்த இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம வந்து கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஒவ்வொரு இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக இந்த ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டே வந்து போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த இன்பத்தமிழ் டாபிக் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம். ஸோ இன்பத்தமிழ், இது வந்து இயல் 1, அதாவது ஃபஸ்ட் யூனிட்டான இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த டாப்பிக்கு. இந்த இன்பத்தமிழ் வந்து யார் வந்து எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாரு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளோட தாய்மொழி ஆகிய தமிழை வந்து தமிழ் இலக்கியங்களை ரொம்ப போற்றி புகழ்ந்து தான் வந்து பாடியிருப்பாங்க நம்மளோட தமிழ் தாய்மொழியான தமிழை. ஸோ தமிழ் வணக்கம் அப்படின்றது இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய இலக்கிய மரபில் வந்து ஒன்றாக ஆகிவிட்டது. தமிழ் வணக்கம் வந்து கண்டிப்பாக இப்போலாம் வந்து ப்ரெசண்ட்டாக அது வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கிய மரபாகவே வந்து மாறிடுச்சு இந்த தமிழ் வணக்கம். பாரதிதாசன் வந்து தமிழை வந்து பல வாரியாக வந்து போட்டிருக்கிறாரு. குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி வந்து குழந்தைங்களை வந்து கொஞ்சிறோமோ, அதே போல் பாரதிதாசன் வந்து செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். ஸோ வந்து பாரதிதாசன் வந்து என்னென்னா, தமிழை வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை கொஞ்சிக்கிறது போல் பல பெயர்கள் வந்து சூட்டி, இந்த செந்தமிழுக்கு வந்து பல பெயர்கள் வந்து சூட்டி அதை வந்து பாடி மகிழ்கிறாரு. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த இன்பத்தமிழ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாடல் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு பாடல். அது வந்து கண்டிப்பாக இது பேஸ் பண்ணி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இது வந்து முக்கியமான ஒரு பாடல். தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுட தந்த தென். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். ஸோ இந்த தமிழ் பெருமையை பற்றி தான் வந்து இந்த இன்பத்தமிழில் வந்து பாரதிதாசன் வந்து எழுதியிருக்கிறாரு இந்த பாடலை. ஸோ அந்த மாதிரி தமிழை வந்து அமுதத்துக்கு நிகராக வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழுக்கு நிலவென்று பெயர்னு சொல்கிறாரு, மனம் என்று பெயர் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு நிறையா பெயர்களை வந்து பாரதிதாசன் வந்து சுட்டுறாரு. ஸோ அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய கருத்து, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் நிர்மித்த அப்படின்றது என்னென்னா, உருவாக்கிய அப்படின்னு சொல்லி பொருள் அதுக்கு. அதுக்கப்புறம் விளைவு அப்படின்றது வளர்ச்சி, சமூகம்னா மக்கள் குழு, அசதினா சோர்வு. ஸோ இது வந்து அந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய பொருள். ஸோ இதில் வந்து பாரதிதாசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழுக்கு அமுதென்று பெயர். ஸோ தமிழுக்கு டேஷ் என்று பெயர், தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறாரு. அடுத்து இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. இந்த இன்பம் தரக்கூடிய தமிழ் வந்து எதோட இணையானது அப்படின்னு சொல்கிறாருனா, பாரதிதாசன் வந்து உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி பாரதிதாசர் வந்து சொல்கிறாரு. அப்போ கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இன்பம் தரும் தமிழ் எங்கள் டேஷ் இணையானது, டேஷுக்கு இணையானது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. அப்போ இன்பம் தரும் தமிழ் வந்து எதற்கு இணையானது, எங்கள் உயிருக்கு இணையானது. அதுதான் வந்து இங்கே பாரதிதாசன் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர். ஸோ அடுத்து வந்து பாரதிதாசன் வந்து தமிழுக்கு என்ன பெயர் சொல்கிறாருன்னா, தமிழுக்கு நிலவென்று பெயர் அப்படின்னு சொல்லி தமிழுக்கு அந்த பெயர் வந்து சுற்றுறாரு பாரதிதாசன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த இன்பத்தமிழ் தமிழை வந்து இந்த மாதிரி ரொம்ப பெருமைப்படுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் ரொம்ப புகழ்ந்து வந்து பாரதிதாசன் வந்து பாடுறாரு. அப்போ தமிழ் மட்டும் சொல்லாமல் அந்த இன்பத்தமிழ் வந்து எங்கள் சமூக வளர்ச்சிக்கு, அதாவது சுற்றி இருக்கக்கூடிய சமூகம்னா நம்ம தான், இந்த சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான, ஸோ நம்ம வந்து வளர்றதுக்கு எப்படி வந்து அடிப்படையான ஆதாரமாக இருக்கக்கூடிய நீர் வந்து அடிப்படை ஆதாரமாக வந்திருக்கோ, அதுபோல் தமிழ் வந்து எங்கள் சமூகம் வந்து வளர்கிறதுக்கு அடிப்படையான ஆதாரமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழை வந்து போற்றி புகழ்கிறாரு பாரதிதாசன். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா,
தமிழுக்கு மனம் என்று பெயர். அடுத்த பெயர் வந்து தமிழுக்கு எப்படி சுற்றாருன்னா, தமிழுக்கு மனம் என்று பெயர் அப்படின்னு சொல்லி, தமிழுக்கு மனம் சொல்லி பெயர் வந்து சுற்றார். மனம்னா வந்து என்னது, நறுமணம், வாசனை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த தமிழுக்கு அவ்வளோ நறுமணம் மிக்க, வாசனை மிகுந்த ஒரு வாசனை மாதிரி வாசனையாக வந்து திகழ்கிறது தான் வந்து இந்த தமிழ். ஸோ அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். ஸோ அப்போ தமிழை வந்து நம்ம வாழ்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊர் தான் வந்து உருவாக்கப்பட்ட ஊர் வந்து இந்த தமிழ் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறார். அடுத்து, தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. ஸோ வந்து தமிழ் வந்து அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் வந்து இந்த இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, தமிழ் நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஸோ தமிழ் வந்து நல்ல புகழ் மிகுந்த, அதாவது ரொம்ப புகழ்பெற்ற புலவர்களுக்கு கூர்மையான வேல், அவங்க எழுதுறதுக்கு வந்து ஒரு எழுத்தாணியை வந்து யூஸ் பண்ணுவாங்களா, ஸோ அதுதான் வந்து வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஸோ அப்போ அந்த தமிழில் வந்து பெருமையாக பாடக்கூடிய அந்த புலவர்களுக்கு வேல் போன்ற கருவியாக எது இருக்குன்னு பார்த்தோன்னா, தமிழ் வந்து திகழ்கிறது அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. ஸோ தமிழ் வந்து எப்படி வானத்துக்கு வந்து எல்லையே வந்து கிடையாதோ, அந்த மாதிரி தமிழுக்கும் தமிழோட உயர்வுக்கும் எல்லையே வந்து கிடையாது. அது தமிழை வந்து எதோட ஒப்பிடுறாருன்னா, வானத்தோடு வந்து ஒப்பிடுறாரு. அப்போ தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. வானத்துக்கு எப்படி எல்லை இல்லாமல் இருக்கோ, அதே மாதிரி தமிழோட வளர்ச்சிக்கும் உயர்வுக்கும் வந்து எல்லை இல்லாமல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து, இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. அப்போ அடுத்து வந்து இந்த தமிழை வந்து எதோடு வந்து ஒப்பிடுறாருன்னா, தேனோட வந்து ஒப்பிடுறாரு. அப்போ இன்பத்தமிழ் வந்து எங்களோட சோர்வை கூட, நாங்கள் அவ்வளோ களைச்சி வேலை செஞ்சு வந்தக்கூடிய அந்த சோர்வை கூட நீக்கி எங்களை வந்து புத்துணர்வாக வந்து வைக்கக்கூடிய, அவங்களுக்கு புத்துணர்வு கொடுக்கக்கூடிய தேன் போன்றது தான் வந்து, தேன் போன்ற இனிமையானது தான் வந்து இந்த இன்பத்தமிழ் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் வந்து சொல்கிறார். அடுத்து, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. நெக்ஸ்ட்டு, தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். ஸோ தமிழை வந்து அடுத்து எதோட வந்து ஒப்பிடுறாருன்னா, வாளோட வந்து ஒப்பிடுறாரு. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தமிழ் வந்து எதோட வந்து ஒப்பிடுறாருன்னா, வைரத்தோடையும் வாளோடையும் வந்து ஒப்பிடுறாரு. இந்த வைரம் வந்து எப்படி நல்லா எதையும் வந்து தாங்கக்கூடிய ஒரு ஹார்டான ஒரு எலமெண்ட்டோ, அது மாதிரி தான் வந்து அந்த வாளும் அப்படி தான் வந்திருக்கும். ஸோ அது போல் தான் அந்த எதையும் தாங்கக்கூடிய அந்த ஒரு ஹார்டான சப்ஸ்டன்ஸ் போல் தான், அது கூட தான் வந்து என்னென்னா, இந்த தமிழை வந்து ஒப்பிட்டு பாரதிதாசன் வந்து சொல்கிறார். ஸோ இந்த பாரதிதாசன் எழுதிய இந்த பாடலோட பொருள் தான் வந்து இப்போ நம்ம பார்த்தது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம். இப்போ பாரதிதாசன் பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த பாரதிதாசன் தான் வந்து இந்த பாடலில் வந்து எழுதியிருப்பார். இன்பத்தமிழ் அப்படின்ற பாடலில் வந்து எழுதினது பாரதிதாசன் தான். ஸோ அவரை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ பாரதியாரோட கவிதைகளை வந்து படித்து அது மேலே வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டனால அவர் வந்து எப்படி வந்து அவரோட பேரை மாற்றிக்கிட்டார்னு பார்த்தோன்னா, பாரதிதாசன் என்று அவரோட பேரை வந்து மாற்றிக்கிட்டார். ஸோ பாரதிதாசனோட ஒரிஜினல் நேம் வந்து உண்மையான பேர் வந்து என்னென்னு பார்த்தோன்னா, இயற்பெயர் என்னென்னு பார்த்தோன்னா சுப்புரத்தினம். ஸோ அவரோட ஒரு உண்மையான பேர் வந்து சுப்புரத்தினம். ஸோ பாரதியாரோட கவிதைகள் மேலே பற்று கொண்டனால பாரதிதாசன் என்று அவரோட பேரை வந்து மாற்றிக்கிட்டார். ஸோ பாரதிதாசன் வந்து எது அவரோட கவிதைகள் எல்லாம் வந்து பார்த்தோன்னா, எதை பேஸ் பண்ணி அந்த கவிதைகள்லாம் வந்து எழுதியிருப்பார்னா, பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக வச்சு தான் வந்து அந்த பாடல்கள் எல்லாத்தையும் வந்து இயற்றியிருப்பார். ஸோ இதுதான் வந்து அவரோட தீம். அடுத்து, பாரதிதாசனை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, புரட்சி கவி என்றும் வந்து போற்றப்படுகிறார். ஸோ பாரதிதாசனை வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேறு எப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னா, பாவேந்தர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு வந்து சிறப்பாக வந்து அவரை வந்து போற்றப்படுகிறார். ஸோ இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலின் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்ற நூலாகும். ஸோ அப்போ இந்த பாடல் இப்போ பார்த்த இந்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாடல் வந்து பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பில் கீழே இருக்கக்கூடிய பாடல் வரி தான் வந்து இந்த இப்போ பார்த்த இன்பத்தமிழ் அப்படின்ற பாடல். ஸோ இதுதான் வந்து பாரதிதாசன் அவர்களோட சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு.
ஸோ அப்போ இந்த பாடல் பற்றியும் பாரதாசன் ஆசிரியர் இந்த பாடலை ஏற்றிய ஆசிரியரான பாரதாசன் அவரை பற்றியும் வந்து பார்த்தோம் சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு. அடுத்து தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். ஸோ இந்த பாடல் வரியை வந்து யார் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாடலோட ஆசிரியர் வந்து காசி ஆனந்தன் அவர் தான் வந்து இந்த பாடலோட ஆசிரியர். ஸோ இந்த பாடல் பற்றி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த இந்த இன்பத்தமிழ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய சில அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும், அப்போ ஏற்று தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் அப்படின்றது வந்து சரி. ஸோ அப்போ ஆப்ஷன் ஆ வந்து கரெக்ட். அடுத்து நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேஷ் ஆக இருக்கும், ஸோ நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். அடுத்து நிலவு ப்ளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், நிலவு ப்ளஸ் என்ற அப்படின்றத வந்து நம்ம சேர்த்து எழுதணும்னா என்ன சொல் கிடைக்கும்னு பார்த்தோன்னா நிலவென்று அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். ஸோ நிலவு ப்ளஸ் என்று அதை நம்ம சேர்த்து எழுதணும்னா நிலவென்று அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அடுத்து தமிழெங்கள்ன்றது சொல்ல வந்து சேர்த்து எழுதணும்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா தமிழெங்கள் அப்படின்னு சொல்லி வந்து சொல் வந்து கிடைக்கும். அடுத்து அமுதென்று இந்த சொல்லை வந்து பிரித்து எழுதுனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா அமுது ப்ளஸ் என்று அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். அடுத்து செம்பயிர் என்ற சொல்ல வந்து பிரித்து எழுதணும்னா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா செம்மை ப்ளஸ் பயிர் அப்படின்னு சொல்லி வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக. ஸோ விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ஸோ இதுதான் வந்து இந்த இன்பத்தமிழ் பாடலுக்கு ஏற்ற இந்த வரிகளோட கருத்து, பாடலோட அந்த வரிகளுக்கு இருந்த கருத்துக்கள். ஸோ அப்போ இதுதான் வந்து என்னென்னா அந்த இன்பத்தமிழ் டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ்ஸு. ஸோ அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் யூனிட்டான இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அண்ட் ஆசிரியரை பற்றி, அதுக்கப்புறம் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் டைப்ஸ் பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த யூனிட் 1 இருக்கக்கூடிய அடுத்த டாப்பிக் பற்றி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.